ஹரிவஸ் ஆத்விகா பொம்மு நாவலின் ஆடியோ நாவல். நாவலின் தலைப்பு விழிகள் தேடும் மொழிகள். உங்கள் இதயங்களை ஊடுருவும் விழிகளோடு உவகையுடன் மொழி பேச விரைந்து வந்துள்ளேன். கிள்ளை மொழியும் அல்ல, பிள்ளை மொழியும் அல்ல, காதல் பேசும் கற்கண்டின் கழிப்பில் விழிகள் பேசும் மொழியோடு உங்கள் இதயங்களில் இணைந்திடும் குரலோடு உங்கள் சுந்தரி. அத்தியாயம் 13. அடுத்த நாள் காலையில் குளித்து முடித்து டவலுடன் வந்த சஹானா தான் போடுவதற்கு எடுத்து வைத்த ஸ்கர்ட்டுக்கு பதில் ஒரு சாரி இருப்பதைக் கண்டு அதை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். அதன் போது பின்னால் இருந்து அவள் இடையை அணைத்த பிரேமன் அவள் கழுத்து வளைவில் நாடியை வைத்தபடி, இதை இன்னைக்கு கட்டிக்கோ என்றான். ஏன் பிரேமன் என்று அவள் புரியாமல் கேட்க, நீ இன்னைக்கு சந்திக்க போற ஆள் அப்படி என்று சொல்லி சிரித்தான். அவன் பக்கம் திரும்பியவள், அதுக்காக மட்டுமா என்று கேட்க, இல்லை என்று ஆட்டியவன், கல்யாணத்தன்னைக்கு உன்னை புடவையில பார்த்தது, அதுக்கப்புறம் என்று பெருமூச்சு விட சிரித்தவள், அந்த பொண்ணுக்காக இல்லை, ஆனா உங்களுக்காக புடவை கட்டுறேன் என்றவளை பார்த்து கண்ணடித்தவன் அவள் கன்னத்தின் இதில் பதித்தான். அதில் கிறங்கி அவள் கண்மூடி நிற்க, மேடம் நான் வேலைக்கு போக வேணாமா என்று கேட்டதும் கண்களை விழித்தவள் சிரித்தபடி அவனை தள்ளிவிட்டு உடை மாற்றத் தொடங்கினாள். இருவரும் ஆயத்தமாகி அலுவலகத்தை வந்து அடைந்ததும் பிரேமன் அறைக்குள் நுழைந்ததும் அவன் வர்ணிகாவை வரச்சொல்லி ஊழியரிடம் சொல்லி அனுப்பினான். வந்தவளை மேலிருந்து கீழ் சஹானா பார்க்க அவளும் அவ்வாறே பார்த்தாள். ரொம்ப தைரியமான பொண்ணுதான் என்று நினைத்த சஹானா, எதுக்கு பிரேம் தலையில அடிச்சிங்க என்று கேட்க, அவளோ, அண்ணா நான் நேற்றே மன்னிப்பு கேட்டேன் தானே, எதுக்கு ஸ்கூல் பசங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றது போல இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்க, மானத்தை வாங்குறாளே என்று நினைத்த பிரேமன் அதிர்ந்து பார்த்த சஹானாவிடம் பேச வேண்டாம் என்று தலையால் சைகை செய்துவிட்டு, வர்ணிகா இது என் மனைவி சஹானா, இவங்க வர்ணிகா என்றதும் சஹானா வணக்கம் என்றாள். கொட்டை பாவாடையிலேயே எல்லோரையும் பார்த்த வர்ணிகாவுக்கு சஹானாவை பிடித்து போய்விட, அழகா இருக்காங்க அண்ணா என்றவள் நாக்கை கடித்து சார் என்றாள். இது என்ன புதுசா சார் எல்லாம் என்று பிரேம் கேட்க, அப்படித்தான் ராகேஷ் சார் கூப்பிட சொன்னார் என்றாள். என்று யோசனையுடன் சொன்னவன் அவளை போக சொல்லிவிட்டு எப்படி என்று சஹானாவிடம் கண்களால் கேட்க, கொஞ்சம் கஷ்டம்தான் என்றாள். சிறிது நேரம் கழித்து பிரேமன் முக்கியமான மீட்டிங் ஒன்றுக்காக வெளியில் செல்ல வேண்டியிருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு சஹானா, சீக்கிரம் வந்துடுவேன் என்றபடி அவன் சென்று விட்டான். தனிமையில் இருந்தவளுக்கு அலுப்பாக இருக்க எழுந்து பிரவீன் அறைக்குள் எக்ஸ்கியூஸ் மீ என்றபடி நுழைந்தவள் அங்கிருந்த சோபாவில் இருந்தபடி, எப்படி அண்ணா இருக்கிறீங்க என்று கேட்டாள். அவள் வரவையே அதிர்ச்சியுடன் பார்த்தவன், இவ எதுக்கு இங்க வந்திருக்கா என்று நினைத்தபடி, நான் நல்லா இருக்கேன்மா, நீ எப்படி இருக்கிற என்று கேட்டான். நான் நல்லா இருக்கேன் அண்ணா என்றவள் மேலும், என்ன அண்ணா இப்படியே இருக்கிற என்னம்மா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா என்று கேட்க, இப்போ இது ரொம்ப முக்கியம், ஏற்கனவே நொந்து போய் இருக்கிறேன், அதுக்குள்ள இவ வேற கல்யாணம் பத்தி பேசி கடுப்பேத்துறா என்று நினைத்தவன், பொண்ணு கிடைக்கலமா என்றான். நம்ம கிட்டயே நடிப்பா என்று நினைத்தவள், நீங்க சொன்ன எல்லா அம்சமும் உள்ள என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா என்றதும், போட்டோவை காட்டுமா என்றான். அச்சுச்சோ, எப்படியாவது இவன் குறை சொல்லி தட்டிவிடலாம் என்ற நினைப்பில், அச்சுச்சோ அவ போட்டோ இல்லையாண்ணா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் அறைக்குள் டீயுடன் வர்ணிகா வந்தாள். இந்த நேரம் பார்த்தா இவ வரணும் என்று நினைத்தபடி அவளை பார்க்க, அவளோ அவனை கவனிக்காமல் அவன் மேஜையில் டீயை வைத்து விட்டு வர்ணிகாவிடம் அடுத்த கப்பை நீட்டியவள், வர்ணிகா என்று அழைத்த சஹானா அவள் திரும்பியதும், உங்க புருஷன் என்ன பண்றார் என்று கேட்டாள். கேட்கற கேள்வியை பாரு என்று மனதிற்குள் பிரவீன் வசைப்பாட, அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார் என்றார் வர்ணிகா மெடுக்காக. இந்த பொண்ணுக்கு நிறைய டிங்கரிங் பண்ண வேண்டியிருக்குமோ என்று நினைத்த சஹானா, உங்க புருஷன் எதுக்கு ஜெயிலுக்கு போனார் என்று கேட்க, ஐயோ இந்த அவிச்சரால் என்ன சொன்னான் என்று மறந்துடுச்சே என்று நினைத்தவள் ஹி ஹி என்று சிரித்தபடி, எனக்கு வேலை இருக்கு, நான் போகவா என்று கேட்டாள். சொல்லிட்டு போங்க என்று சஹானா கேட்க, அவளையே பார்த்து கொண்டு அங்கிருந்த பிரவீனை திரும்பி பார்த்து என்ன சொல்ல என்பது போல தலையை ஆட்டி கேட்டாள். அதை கவனித்த சஹானா சிரிப்பை அடக்கியபடி, டீயை குடிக்க இவளுக்கு ஒழுங்கா நடிக்க கூட தெரியல என்று அவள் முன்னாடி எப்படி கேட்கிறா பாரு என்று எரிச்சல் பட்ட பிரவீன்,
ஏதோ களவு விஷயத்தால் என்று கூறினான். அவளுக்கு அவ புருஷனை பத்தி தெரியல, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே என்று நகைப்புடன் சொன்ன சஹானா எதை களவெடுத்தார் என்று வர்ணிகாவிடம் கேட்டாள். இந்த பொண்ணு போலீஸ் போல எம்பிட்டு கேள்வி கேட்குது என்று சலித்த வர்ணிகா மீண்டும் பிரவீனை பார்த்தாள். திரும்புடி என்று பிரவீன் வாயசைக்க அதை புரியாத வர்ணிகா ஆ விளங்கல என்று பிரவீனிடம் கேட்டாள். இவளை வச்சிட்டு ஒரு பொய் கூட சொல்ல முடியல என்று அவன் தலையில் கை வைத்தான். உடனே சஹானா உங்களை அவர் என் பக்கம் பார்க்க சொல்றார் என்று சொல்லி பிரவீனை பார்க்க அவனும் அதிர்ந்து சஹானாவை பார்த்தான். ஓ அப்படியா, எனக்கு விளங்கல, உங்களுக்கு எப்படி விளங்குச்சு என்று வர்ணிகா கேட்க பிரவீன் மனதிற்குள் சுத்தம் இன்னும் என்ன சொதப்ப போறாளோ என்று நினைத்து கொண்டிருக்கும் போது டீ கப்பை மேஜையில் வைத்து விட்டு எழுந்த சஹானா வெளியே போய் பேசுவோமா என்று வர்ணிகாவிடம் கேட்க பிரவீன் முந்தி கொண்டு அவளுக்கு நிறைய வேலை இருக்கு என்றான். உதட்டுக்குள் சிரித்த சஹானா சரி நான் பிரேமன் ரூமுக்குள் இருக்கிறேன், எல்லா வேலையும் முடிய என்னை கூப்பிடுங்க, உங்க புருஷனை பத்தி நிறைய பேசலாம் என்று பிரவீனை பார்த்து கொண்டே வர்ணிகாவிடம் சொன்னவள் பிரேமன் அறைக்குள் நுழைந்தாள். அன்று வர்ணிகாவின் கெட்ட நேரத்திற்கு டீயை நிஷா மேஜையில் வைக்கும் பொழுது அது கை தட்டி அவள் லேப்டாப்பிலும் மேஜையில் இருந்த பேப்பரிலும் சிதற ஐயோ மன்னிச்சிருங்க என்றபடி புடவை முந்தானையால் டீயை துடைக்க போனாள் வர்ணிகா. பேப்பரை துடைக்க ஈர ஸ்லிப்பிலும் அவள் அழுத்தத்தாலும் முக்கியமான டாக்குமெண்ட்ரி நார் நாராக கிழிந்தது. அவள் செயலால் எரிச்சல் அடைந்தவள் லூசானி என்று சிறியபடி நிஷா எழும்ப அவள் நண்பி அருகில் ஓடி வந்து வேணாம்டி நேத்து நீ வரல வம்பு பண்ணாத அப்புறம் உனக்குத்தான் சேதாரம் என்றதும் நானும் பார்க்கிறேன் ஆளாளுக்கு பயம் காட்டுறீங்க, ஆஃப்டரால் ஒரு டீ போடுறவளுக்கு இந்த பில்டப் தேவையா என்று அவளிடம் சீரியவளை பார்த்து வர்ணிகா முறைத்து கொண்டு நின்றாள். என்னடி முறைப்பு, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வா என்று பேப்பரை காட்டி ஏகிரிய நிஷா மேலும் அது சரி பட்டிக்காடு உனக்கெல்லாம் இதை பத்தி என்ன தெரிய போகுது என்றதும் அருகில் இருந்த அனைவர் இதயமும் நின்று துடித்தது. அவர்களுக்கு தானே தெரியும் அந்த வார்த்தை சொன்னால் வர்ணியின் அடுத்த அவதாரம் பற்றி. யாரடி பட்டுக்காடு என்று கூறியபடி வர்ணிகா சேலையை இழுத்து சொரிகதை பார்த்த நிஷாவே ஒரு கணம் அதிர்ந்து போனாள். உடனே அங்கிருந்து ஒரு ஊழியன் பிரவீன் அறைக்குள் ஓடி சென்று சார் ஆபத்து ஓடி வாங்க என்று கத்தினான். ஆபத்தா என்றபடி வெளியில் ஓடி வந்தவன் அங்கு சாரியை இடுப்பில் சொருகி கொண்டு சொல்லுடி யாரு பட்டிக்காடு என்று சீரும் வர்ணிகாவை கண்டவன் பக்கத்தில் பயத்தில் ஒடுங்கி நிற்கும் நிஷாவையும் கண்டான். ஐயோ தொடங்கிட்டா என்றபடி அவர்கள் அருகில் வந்த நிஷாவுக்கு கை நீட்ட போன வர்ணிகாவின் கையை பிடித்து உள்ளே வா என்றபடி இழுத்து செல்ல போனவன் திரும்பி நிஷா நீயும் தான் என்றபடி உள்ளே நுழைந்தான். சத்தம் கேட்டு வெளியே வந்த சஹானாவும் அனைத்தையும் கவனித்து கொண்டு இருந்தாள். அவன் பிடி வலிக்க ஆ என்று அலறியபடி அவனுடன் இழுபட்டு போனாள். உள்ளே சென்றதும் கையை விழுடா என்று சீரியவளை சினம் பொங்க முறைத்து பார்த்தவன் பார்வையில் பயந்து எச்சிலை விழுங்கிக் கொள்ள அதை காட்டிக்கொள்ளாமல் கையை விடு என்று உருமினாள். அவள் கையை அவன் விடவும் நிஷா உள்ளே வரவும் நேரம் சரியாக இருந்தது. நிஷா வாட் ஆப்பன் என்று பிரவீன் கேட்க அந்த நார்நாராக கிழிந்த டாக்குமெண்ட்டை மேஜையில் போட்ட நிஷா இது இவளோட கைவண்ணம் என்றாள். அதை எடுத்து பார்த்தவனின் கோபம் அதிகமாக யூ இடியட் இதோட வேல்யூ தெரியுமா என்று கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றாள் மெடுக்காக. அவ கூட பேசி பயனில்லை என்று நினைத்தவன் ப்ரிப்பேர் அகெயின் என்றவன் நிஷாவை வெளியே போக சொல்லிவிட்டு என்ன தாண்டி உன் பிரச்சனை என்று கேட்டான். அந்நேரம் பார்த்து உள்ளே எக்ஸ்கியூஸ் மீ என்றபடி வந்த சஹானா வர்ணிகாவிடம் உங்க கூட பேசணும் வரீங்களா என்று கேட்க அவ வரமாட்டா என்றான் பிரவீன். அது கிடக்குது நான் வாரேன் என்றபடி சஹானாவுடன் கூட நடந்தவள் பிரேமன் அறைக்குள் அவளுடன் நுழைந்தாள். அவள் செல்வதை வெறித்து பார்த்தவன் தலையில் கை வைத்தபடி அப்படியே உட்கார்ந்தான். இருங்க என்றபடி அவள் அருகில் இருந்தவள் உங்க கணவர் பிரவீன் தானே என்று கேட்க அதிர்ந்தவள் ஐயோ மாரியம்மா நான் ஒன்றும் சொல்லலை என்னை தண்டிச்சிடாத என்றபடி தலைக்கு மேல் கை கூப்பி கண்மூடி வேண்டியவளை விசித்திரமாக பார்த்தாள் சஹானா. கண் முழித்தவள் இல்லையே என்று சொல்ல வந்த சிரிப்பை கட்டுப்படுத்திய சஹானா சரி பிரவீன் இல்லை என்றவள் மேலும் நான் ஒன்று கேட்டா கோபிக்க மாட்டீங்களே என்று கேட்க இல்லை நீங்க என் கூட அழகா பேசுறீங்க நான் ஏன் கோபிக்க போறேன் என்று கேட்டவள்
மேலும் ராகேஷ் அண்ணாவும் அழகா பேசுவார் என்றாள். அவர் ஏன் அப்படி பேசுறார் என்று எனக்குத்தானே தெரியும் என்று நினைத்து கொண்டவள் ஏன் இவ்வளவு கோபம் என்று கேட்டாள். பின் அந்த பொண்ணு அப்படி பேசுது கோபம் வராம இருக்குமா என்று கேட்க, அதுக்காக கை நீட்டலாமா என்று சஹானா புருவம் உயர்த்தி கேட்டாள். அது தப்பா என்று கேட்க, தப்புத்தான் என்றாள். மற்றவர்கள் பேசினால் ஏட்டிக்கு போட்டிக்கு நிற்பவள் சஹானா அன்பாக சிரித்து பேசியதும் அமைதியாக, இன்னொரு காரணம், யாருடன் எப்படி கதைக்க வேண்டும் என்று சஹானா நன்றாக தெரிந்து வைத்திருந்ததால் இப்போது நான் என்ன பண்றது என்று கேட்க, ஒன்றும் பண்ண தேவையில்லை என்றவள் இனி இப்படி யாருக்கும் கை நீட்டக்கூடாது ஓகேயா என்று சொன்னவள், ஆனா உங்க மேல யாரும் பொறுக்கிங்க கை வச்சா நல்லா வெளுத்து வாங்கணும் என்றாள் சஹானா. சேச்ச, என் மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க, அந்த அளவு பயம். இதுவரைக்கும் இந்த பிரவீன் தான் கண்ட இடத்துல கை வச்சு என் வாயால அவன் வாயில கடி வாங்கிக்கிட்டான் என்றதும் அதிர்ந்து பார்த்த சஹானாவை பார்த்த வர்ணிகா, ஐயோ உளறிட்டேனே, இப்ப என்ன பண்ணுவேன் என்று யோசித்தவள் மாரியம்மா என்னை மன்னிச்சிருமா என்றபடி மறுபடியும் கைகூப்பி வேண்டினாள். அனைத்தையும் பார்த்தவள் சரி நீங்க போய் வேலையை பாருங்க என்றவளுக்கு குழப்பங்கள் கூடியதை தவிர குறையவில்லை. அவள் எப்போ வருவாள் என்று சிசிடிவியில் பார்த்த பிரவீன் அவள் வந்ததும் அவளை கூப்பிட்டு அனுப்பினான். உள்ளே வந்தவளிடம் சஹானா என்ன கேட்டா என்று கேட்க, அது எதுக்கு உனக்கு, நான் சொல்ல மாட்டேன் என்றாள். இவ வேற அவசரம் புரியாம இம்சை பண்றாளே என்று யோசித்தவன் சிரித்தபடி, உனக்கு நாய்க்குட்டி வேணுமா என்று கேட்க, வேணும் வேணும் என்று கண்களை விரித்தவளிடம், அப்போ என்ன நடந்துச்சு என்று சொல்லு என்று கேட்க, நாற்காலியை இழுத்து போட்டு இருந்து கொண்டவள் அனைத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பித்தாள். அப்போ தெரிஞ்சிருச்சா, போச்சு போச்சு எல்லாம் போச்சு, இவ வேற உளறி வச்சிருக்காளே என்று மனதிற்குள் புலம்பிய நேரம், எனக்கு எப்போ நாய்க்குட்டி வரும் என்று கேட்டாள். நெற்றியில் அடித்து கொண்டவன், ரொம்ப முக்கியம், என் கூட தயவு செஞ்சு பேசாத, போறியா ப்ளீஸ் என்று சீர அவனை விசித்திரமாக பார்த்தபடி அவளும் வெளியேறினாள். ஆபீஸுக்கு பிரேமனும் ராகேஷும் திரும்பியதும் பிரேமனிடம் அனைத்தையும் ஒப்புவித்த சஹானா, இதுல நிறைய குழப்பம் இருக்கு பிரேமன், பிடிக்காத பொண்டாட்டியை எதுக்கு கண்ட இடத்துல தொடணும் என்று கேட்க சிரித்த பிரேமன், ரொம்ப நாள் காய்ஞ்சு போய் இருந்த எஃபெக்டா இருக்கலாம், அவனுக்கு தெரியாமலே அவள் மேல் லவ் வந்திருக்கலாம், ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கு என்றான். கண்டுபிடிக்கணும் என்ற சஹானா இதை பற்றி தீவிரமாக யோசிக்க தொடங்கினாள். யாரையும் சந்திக்காமல் விரைவாக வீட்டுக்கு பிரவீன் செல்ல தாமதமாக வந்து சேர்ந்தாள் வர்ணிகா. வந்தவள் குளியல் அறைக்கு சென்றதுதான் தாமதம். பிரவீன் என்று அலறினாள் வர்ணிகா. அவனோ கேட்கட்டும் கேட்காமல் டிவி பார்த்து கொண்டிருந்தான். கோபத்துடன் அறையில் இருந்து வெளியே வந்தவள், உனக்கு என்னடா செவிடா என்று கேட்க, அவனோ அவளை திரும்பியும் பார்க்கவில்லை. ஓ ஐயா, நம்ம கூட பேசுறது இல்லைல்ல, என்ன மறந்துட்டேன், சரி அதை விடு, எனக்கு இந்த மாதம் குழந்தை தங்கல, என்ன பண்ணலாம் என்று கேட்டார். ஏதாவது பண்ணியிருந்தா தானே என்று மனதிற்குள் நினைத்தவன் எதுவும் பேசாமல் இருக்க, சரி சரி பேசல, பேச தேவையில்லை, முத்தம் கொடு, அடுத்த மாசம் குழந்தை வந்துடும் என்றாள். பாவமாக, என்ன என்று அதிர்ந்தவன் அவளை பார்க்க, அப்படி என்ன கேட்டுட்டேன், இப்படி அதிர்ச்சியாகிற, முத்தம் கொடு என்று சின்ன பிள்ளை போல அவள் கேட்க, வந்த சிரிப்பை அடக்கியவன் முடியாது என்று தலையாட்டினான். நான் கொடுத்தாலும் குழந்தை பிறக்குமா என்று கேட்க, போன பிறவியில ஏதோ பெரிய பாவம் செய்திருக்கேன் என்று நினைத்தவன் எதுவும் பேசவில்லை. அருகே வந்து அமர்ந்தவள், அப்போ நான் தரட்டுமா என்று கேட்க அதிர்ந்து அவளை பார்த்தான். அவன் முகம் அவள் அருகே நெருங்கி வர ஆவலாய் இருந்தவன் நூல் அளவு இடைவெளியில் எனக்கு தெரியல என்று சொல்லி விலக அவன் முகம் காற்று போன பலூன் போல ஆனது. இதுக்கு நானே கொடுத்திருக்கலாம் என்று மனதில் நினைத்தபடி விலகி சென்றவளை ஏக்கத்தோடு பார்த்தவன் மோகம் தாறுமாறாக கிளர்ந்தல பெருமூச்சோடு எழும்பி அவள் முன்னே வந்து நின்றான். அறைக்குள் சோகமாக போக போனவள் அவனை பார்த்து, வழிவிடு நான் போகணும் என்றாள். இல்லை என்று தலையாட்டியவன், உனக்கு குழந்தை வேண்டாமா என்று கேட்க, வேணும் வேணும், ஆனால் நீதான் முத்தம் தர முடியாதுன்னு சொல்றியே என்றவளை அழுத்தமாக பார்த்தவன், இன்னைக்கு நான் கொடுக்கிறேன், ஆனா ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு தரணும், அப்போதான் குழந்தை பிறக்கும் என்றான். நானா என்று வாய்ப்பிழக்க அவள் இடையை வலது கையால் சுற்றி
தன்னை நோக்கி இழுத்தவன் இடது கையால் தாடையை பிடித்து தன்னை நோக்கி நிமிர்த்தியவன் விரிந்திருந்த அவள் செவ்விதழ்களை கவ்விக்கொண்டான். ஏற்கனவே விரிந்திருந்த அவளது கண்கள் அதிர்ச்சியில் இன்னும் விரிந்தன. ஆனால் அவன் கண்களோ தன்னால் மூடிக்கொள்ள முதன் முதலில் அவள் ஹார்மோன்கள் வேலை செய்ய அவள் கண்களும் தாமாக மூடிக்கொண்டது. ஆனால் அவன் கைகளோ அவன் சொல் கேட்காமல் அவள் முகத்திலிருந்து இறங்கி மேனியில் உலா வர விழித்து கொண்டாள். அவளிடம் சுரந்த காதல் ஹார்மோன்கள் அனைத்தும் வடிந்து சினம் துளிர்த்தது. முடியுமான வரைக்கும் அவனை தள்ளிவிட எரிச்சல் அடைந்தவள் என்னடி என்று கேட்டான். இப்போ என்ன பண்ணின என்று அவள் சீர, நீதானே கேட்ட, இப்போ எதுக்கு திட்டுற என்று அவனும் மாறி மாதிரி கேட்டான். நான் கேட்டது என்ன, நீ பண்றது என்ன? இனி கண்ட இடத்துல கை வச்ச உன் கை இருக்காது. நாய்க்குட்டி வாங்கி தர்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ உன்னை நான் சும்மா விடுகிறேன் என்றதும் அவனுக்கு தான் செய்த வேலை விளங்கியது. அது என்று அவன் தொடங்க கை நீட்டி தடுத்தவள் இப்போ வாய கழுவணும் என்றபடி குளியல் அறைக்குள் உழைந்தாள். அவளை வெறித்து பார்த்தபடி சோபாவில் இருந்தவன், தர்மா இப்போ சந்தோஷமா என்று தன் தந்தையை திட்டிவிட்டு அவள் மேனையில் உள வந்த கையை தூக்கி முகத்தின் நேரே கொண்டு வந்து, அதுதான் சமையா வாங்கியிருக்கியே, உனக்கு கொஞ்சமும் வெக்கம் இல்லையா தூ என்று தன் கையை பார்த்து திட்டி அதை துப்பிக் கொண்டிருக்கும் போதே வாயை கழுவி விட்டு வெளியே வந்தவள் வாயை முந்தானையால் துடைத்தபடி, யார் கூட பேசிட்டு இருக்கிற பைத்திய மாதிரி என்று கேட்டாள். அவளை முறைத்தவன், இது வரைக்கும் பைத்தியம் ஆகல, ஆனா இனி கண்டிப்பா ஆகிரும் என்றான். வாயில் துடைக்கப்படாமலே இருந்த நீர்த்துளிகளை பார்த்தவன், நல்லா கழுவியாச்சா என்று கேட்க, ஆமா நீ கழுவலையா என்று கேட்க, எனக்கு உன்ன போல அருவறுப்புலாம் இல்லை. அவளோ, எனக்கு ஒன்றும் அருவறுப்பில்லை, கையால் எவ்வளவு வேலையும் செய்வேன், எங்க ஊர்ல கேட்டுப்பாரு, ஆனா உன் எச்சி என்றதும் ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்தில் இருந்தவளை முறைத்து பார்த்தவன் எதிர்பாராமல் அவள் முகத்தை தன்னை நோக்கி இழுத்து அவள் இதழ்களை கவ்வி அவள் திமிர திமிர மீண்டும் முத்தமிட்டான். அவன் விட்டதும் அடிக்க வந்த அவள் கையை பிடித்தவன், நீ எத்தனை தரம் கழுவினாலும் இப்படி தாண்டி கிஸ் பண்ணுவேன், கழுவாம இருந்தா உனக்கு நல்லது என்றவன், கழுவினா எனக்கு நல்லது என்று மனதில் நினைத்து கொண்டபடி அவளை பார்க்காமல் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டான். நன்றி. என் இதழ்களின் பரிபாசைகள் உங்கள் இதயங்களில் இணைந்திருக்க ஆத்மீகா பொம்மு நாவலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். வெளிவிரித்திருங்கள். மொழிகள் பேசிட வரும் வரை காத்திருங்கள் ஆத்மீகா பொம்மு நாவலுக்கு. நன்றி, வணக்கம்.